ஹாய் ரவி. ஹாய் ஸ்ருதி. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல இப்பதான் வரேன்னு சொல்லவே இல்ல. அண்ணியும் உன்னை பாக்கணும்னு சொன்னாங்க. ஹாய், ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அன்னைக்கு இருந்த அவசரத்துல சரியா உங்களுக்கு நன்றி கூட சொல்ல முடியல. நீங்க செஞ்சது மிகப்பெரிய உதவி. இதுல என்ன இருக்கு? என்னால முடிஞ்ச சின்ன ஹெல்ப் நான் பண்ணேன். இல்லீங்க, அன்னைக்கு நீங்க மட்டும் சரியான நேரத்துல வந்து உதவி பண்ணாம இருந்திருந்தா என்னோட வீட்டுக்காரரை வெளியவே விட்டுருக்க மாட்டாங்க. அவர் ஜெயில போட்டிருப்பாங்க. உங்களாலதான் இவ்ளோ பெரிய பிரச்சனையில இருந்து நாங்க வெளியே வந்தோம். ரொம்ப நன்றிங்க. ஐயோ போதுங்க, எத்தனை தடவை தேங்க்ஸ் சொல்வீங்க? ரொம்ப நாள் பழகுனவங்க கூட இவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு தெரியல ஸ்ருதி. என்ன கொஞ்ச நாளாதான் உனக்கு தெரியும். எவ்வளவு நாளா தெரிஞ்சா என்ன, என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நீ வேற தினமும் எனக்கு குக் பண்ணி கொடுக்கற ஃப்ரெண்ட். உனக்காக நான் இத கூட பண்ண மாட்டேனா? உங்களுக்கு சாப்பிடுறதுனா ரொம்ப பிடிக்கும்னு ரவி சொல்லிருக்காரு. இத வேற சொல்லிட்டியா? நான் எப்பவும் சாப்பிட்டுட்டே இருக்கேன். அப்ப நான் உன்னை சாப்பாடு கேட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்கேன். ஆஹா, இல்லீங்க, அப்படியெல்லாம் இல்ல. அந்த அர்த்தத்துல சொல்லல. வித்தியாசமா ஏதாவது சமைச்சா நீங்க விரும்பி சாப்பிடுவீங்கன்னு சொன்னாரு. அது உண்மைதான். அதுவும் இந்த செஃப் புதுசு புதுசா குக் பண்ணுவாரு. ரவி அளவுக்கு எனக்கு சமைக்க தெரியலனாலும் ஆனா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். இதுல சிக்கன் ஃப்ரை எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. அப்படியா? குடுங்க குடுங்க குடுங்க. பாத்தீங்களா, நீ சாப்பிடுறதுனா எப்படி வரா பாருங்க. ஏய், ரொம்ப கிண்டல் பண்ணாத ரவி. வாசனையே சாப்பிட வா வான்னு கூப்பிடுது. சாப்பிட மட்டும்தான் வரும். உனக்கு இருக்கிற ஒரே கஷ்டமா நான் தான், மறந்துடாத. நீயும் சாப்பிடு. இல்ல, இதெல்லாம் உனக்குதான், நீயே சாப்பிடு.